வெல்கம் பேக் டு ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ். இந்த வீடியோல நம்ம டிராகன் பால் சூப்பர் எபிசோட் 42 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி பாக்குதுங்க, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க லிங்க் தர, மறக்காம வியூ பண்ணி பாருங்க. இந்த எபிசோட ஓப்பனிங் சீனே பாத்தீங்க நம்ம வீரஸோட பிளான்ல தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம வீரஸோட பிளான்ல பாத்தீங்க ஆக்சுவலா நம்ம வீஸ் நம்ம பல்மா கிட்ட பாத்தா பேசிட்டு இருக்காங்க. ஸோ பல்மா பாத்தீங்க ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டி பாத்தீங்க வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம யூனிவர்ஸ் 7 வின் பண்ணிச்சு பாத்தீங்களா. ஸோ அதை செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம பல்மா சின்ன ஒரு பார்ட்டி பாத்தீங்க வச்சிருப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு நம்ம லார்ட் பேரஸ் நம்ம வீஸ பாருங்க இன்வைட் பண்றதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க. அந்த பார்ட்டியில் டேஸ்டான ஃபுட்டெல்லாம் இருக்குமாலன்ட்டு நம்ம வீஸ் கேட்க, ஸோ கண்டிப்பாக டேஸ்டான ஃபுட் இல்லாமையா அப்படி வேண்டும் நம்ம பல்மா பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ சோறுனே நம்ம பீரஸ்க்கு பண்ணோம், கண்டிப்பாக நான் வராமையா இந்த பார்ட்டியை நான் மிஸ் பண்ணணும்ன்ட்டு நம்ம பீரஸ் சொல்கிறோம். இந்த பக்கம் நம்ம பல்மா பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் வரக்கூடாது, இந்த போட்டியில் வின் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் யார், நம்ம மோனக்கா தானே, அதனால் மோனக்காய் பார்த்தீங்கன்னா ஸோ மறக்காமல் கூட்டிகிட்டு வந்திருக்கான்ட்டு நம்ம பல்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம லார்ட் பீரஸ் அண்ட் நம்ம வீஸ் ரெண்டு பேருமே சின்னதாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பேசிக்குவாங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் சொல்லிடலாமில்ல மோனக்கா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஃபைட்டெலாம் கிடையாது, ரொம்ப வீக்கிறவங்க தான் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வீஸ் கேட்கும். நம்ம லார்ட் பீரஸ் பார்த்தோம் அது என்னால் முடியாது, பிகாஸ் நான் கோக் அண்ட் வெஜிடாக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறதுக்காக தான் மோனகாவை ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர்ன்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை மாரி என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா நான் ஒரு கடவுள், நான் அந்த மாதிரி செஞ்சதாகணும். அது மட்டும் இல்லாமல் கடவுள் பொய் சொன்னு தெரிஞ்சாலும் கடவுளுக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தம் இல்லாமல் போயிடு அப்படின்னு நம்ம லார்ட் பீரஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்குது, ஆம்னி கிங்கோட அந்த டோர்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். சம்திங் நான் எதனா பொய் சொன்னு தெரிஞ்சு அது 7.5 போய் முடிஞ்சதுன்னா எவன் வாங்கி கிடைக்கிறது. ஸோ அதனால் மோனகா பார்த்தீங்கன்னா வேறு எதோ ஒர்க் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ மோனகாவை நம்ம கூட்டிகிட்டு போக தேவையில்லை அப்படின்னு நம்ம லார்ட் பீரஸ் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாரு. அந்த சேம் சைட் இந்த பக்கம் நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா பார்ட்டி பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குதுங்க. ஸோ எல்லாருமே நம்ம செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பல்மா பார்த்தீங்கன்னா நம்ம கோக்கு எங்கேன்ட்டு நம்ம சீச்சிட்டு கேட்கும்போது சிஜி பாரம் ஆக்சுவலாக கோக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த விவசாயம் நிலத்தில் போய் வேலை செஞ்சிருக்கான். ஸோ கூடி சீக்கிரத்தில் இங்கே வந்துடுவான், எப்போ வருவான் தெரியாது, பட் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா வந்துடுவான், கவலைப்படாது அப்படின்னு நம்ம பல்மா கிட்டே நம்ம சீச்சி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா ஒரு பதத்திலே இருக்காரு, ஆக்சுவலாக பீரஸோட வருகைக்கு காத்துட்டு இருக்காரு. பல்மா பார்த்துட்டு என்னாச்சு வெஜிடா அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக பீரஸோட வருகைக்காக தான் நான் காத்துட்டுருக்கேன், உன்னுடைய பர்த்டே பார்ட்டியில் நினைச்சலாம் அந்த மாதிரி விஷயங்கள் திரும்ப நடக்கூடாது. ஸோ முன்னே நடந்த இடம் இனிமேல் நினச்சிடும், ரொம்ப விபரீதமாக இருக்கும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஸோ நீங்கள் நினைக்கிறதோட நான் சிறப்பாகவே செஞ்சுருக்கேன், எல்லாமே அளவுக்கு மீறி தான் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு நம்ம பல்மா பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இவங்களாம் பேசிட்டு இருக்கும்போது ஸோ நம்ம ஜாக்கோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்காரு. ஜாக்கோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருப்பார், இந்த யூனிவர்ஸில் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஸ்வீட்டை பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருப்பாருங்க. ஸோ இந்த ஒரு பார்ட்டிக்காக அதை டெலிவரி கொடுக்கறதுக்காக டெலிவரி பாய் பார்த்தீங்கன்னா வர, அப்படி யாரும் அந்த டெலிவரி பாய் பார்த்தீங்கன்னா நம்ம மோனக்கா தான். ஸோ யூனிவர்ஸ் 7லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியரான மோனக்கா ஒரு டெலிவரி பாய் ஆன்ட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஸோ நம்ம பல்மா பார்த்தீங்கன்னா நீ மோனக்கா தானே, நீ ஒரு டெலிவரி பாய் அப்படின்னு கேட்கும்போது நான் டெலிவரி பாய் தான் அப்படின்னு நம்ம மோனக்கா பார்த்தீங்கன்னா சொல்கிறா. இதை கேட்டு நம்ம சீச்சி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பாராட்டுற அப்படி நம்ம மோனக்காவை, ஸோ இந்த பிரபஞ்சத்திலே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு வாரியர் நார்மலாக ஒரு டெலிவரி பாய் இருக்கியா, உண்மையில் இந்த மாதிரி வேறு யாரும் இருக்க முடியாதுன்ட்டு நம்ம சீச்சி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாராட்டுறாங்க. அந்த தொடர்ந்து இந்த பக்கம் நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சேம் சைடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம மோனக்கோ டெலிவரி பண்ண வந்தது பார்த்தீங்கன்னா அன்லோட் பண்ணிட்டு இருக்காருங்க. மிஸ்டர் சேட்டன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம மோனக்கிட்ட வந்து பேசுகிறாரு, ஆக்சுவலாக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு, அவருடைய போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஜிம்மில் பயன்படுத்துக்கிறேன்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா சைன் வாங்கிருப்பாரு. ஸோ அதை தொடர்ந்து நம்ம மோனக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன், இதை பாருங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மோனக்கா மாதிரியே பார்த்தீங்கன்னா பெரிய உருவம் பார்த்தீங்கன்னா வருதுங்க. இதை பார்த்து நம்ம மோனக்கா பீதியாரு அப்படி. ஸோ அந்த காஸ்ட்யூமில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் சேட்டனோட அசிஸ்டன்ட் தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம போல்மா நம்ம மோனக்காவை பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுறாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம், நம்ம ஜெயிச்சிருக்கோம்ல அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பார்ட்டி வேணுமில்ல அப்படின்ட்டு நம்ம போல்மா. ஸோ நம்ம மோனக்கா கிட்ட பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ட்ரங்க்ஸ் நம்ம கோட்டை ரெண்டு பேரும் ஒரு பாக்ஸ் கேட்க அடிச்சிருக்காங்க. ஸோ அதில் நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிய திரும்ப நம்ம மோனக்கா பார்த்தீங்கன்னா அடிச்சிடறாங்க, லைட்டாக தான் அடிக்கிறாரு. ஸோ அதில் நம்ம மோனக்கா பறந்து போய் விழுகிறாருங்க, விழுந்தாலே நம்ம மோனாக்கு வரம் அழுக வர ஆரம்பிக்குது. ஸோ பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாரு, என்னடா பிரபஞ்சத்தில் ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர்னு சொன்னாங்க இப்படி அழுகுறா அப்படின்ட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்ம கிள்ளின் பதனம் நம்ம பிக்கலோ கிட்ட மோனக்கா அழுகிறத வச்சு பார்த்தா ஒன்றும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு வாரியர் இல்லையாட்டிருக்கு அப்படின்ட்டு நம்ம பிக்கலோட்ட கேட்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம பிக்கலோ சொல்கிற அப்படி. தி சேம் டைம் பதனம் நம்ம லார்ட் பிரேசன் நம்ம வீஸ் ரெண்டு பேரும் பார்த்தா தரை இறங்குறாங்க. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தா அந்த பார்ட்டிக்கு பார்த்தா வந்துட்டாங்க. அந்த பார்ட்டியில் நம்ம மோனக்கா இருக்கிறத பதிவு நம்ம லார்ட் பீரஸ்ன்ற நம்ம ரெண்டு பேரும் வாயை புலக்கிறாங்க. நம்ம பல்மா பார்த்தீங்கன்னா நீ ஏமாத்திட்டேன், பொய் சொல்லிட்டா மோனக்கா ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர்ன்ட்டு அப்படின்ட்டு நம்ம பல்மா ஒரு பக்கம் கட்டுப்பாருங்க. வெச்சுட்டா பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துறாங்க. ஸோ வார்த்தைகளை பார்த்து யூஸ் பண்ணும் ஒரு கார்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு நம்ம வச்சுட்டா பொழுதுனைக்கு வார்னிங் கொடுத்துருக்கு அப்படி. ஸோ அண்ட் நம்ம வீஸ் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு கோக்கு இந்த இடத்துல இல்லையாட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆல்ரெடி கோக்கு இந்த இடத்துல இல்லை, பட் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஸோ மோனக்கா வீக்கான ஒரு பர்சனுங்கிறத கோகுக்கு தெரியக்கூடாது. ஸோ எல்லாருமே அந்த ஒரு சீக்ரெட்டை கீப் அப் பண்ணியாகணும். சப்போஸ் அந்த சீக்ரெட் ஏதோ ஒன்று பிசுறு தட்டச்சு தக்கல எவன் உயிரோடு இருக்க மாட்டேங்க அப்படின்ட்டு நம்ம லார்ட் பீரஸ் மேரேட்டட் இருக்க அந்த ஒரு சமயத்தில் நம்ம கோக்கு இன்ஸ்டன்ட் டெல் போடுச்சு நான் பயன்படுத்தி நம்ம லார்ட் பீரஸ் கத்திர விடுவார் பாருங்க.
செம்மையா இருக்கு இந்த ஒரு சைன். நம்ம கோகு பதினா மோனகாவை பாத்துறா அப்படி, மோனகா பார்த்தோன்னே வா மோனகா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடலாம் அப்படின்ட்டு நம்ம கோகு மோனகாவை கூப்பிடும் போது நம்ம சீச்சி பதினா இடையில போந்து இந்த ட்ரெஸ்ஸோடய நீ மோனகா கூட சண்டை போடுற போய் ட்ரெஸ் மாதிரி குளிச்சு பாடா அப்படி ட்ரெஸ் நம்ம கோகு பதினா அமிச்சுட்றோம். அப்படி கோகு வரக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒன்று பிளான் பண்ணி வந்துட்டு நம்ம சீச்சி சொல்ற அப்படி. அண்ட் இந்த பக்கம் நம்ம போல்மா இன்னும் பதினா நம்ம லார்ட் பிரேஸ் திட்டிட்டு இருக்கு அப்படி, காலா இருந்துட்டு இப்படி போய் சொல்ற வெக்கமேலி அப்படின்ட்டு நம்ம போல்மா பயங்கரமா திட்ட நம்ம வெஜிடா பதினா சமாதானப்படுத்த அப்படி. ஆக்சுவலா பீரஸ் போய் சொன்னதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் இருக்கு. ஸோ மோனகா ஸ்ட்ராங்கர்னா ஒரு வாரியர் சொன்னாதான் நானும் கேக்கலாட்டு பதினா நல்லா ட்ரைனிங் கேட்போம். ஸோ மோனகாவை சர்பாஸ் பண்ண நாங்கள் முயற்சி செய்வோம். இந்த ஒரு காரணத்துக்காக தான் லார்ட் பீரஸ் போய் சொல்லியிருக்காரு வேணும் நல்லா சொல்ல கிடையாது அப்படின்ட்டு நம்ம வெஜிடா சொல்லிட்டு இருக்க அப்படி. ஸோ யூனிவர்ஸ் சிக்ஸ் டீமை வின் பண்றதுக்கான முக்கியமான ரீசனே பதினா மோனகா தான். மோனகாவோட மோட்டிவேஷன் தான் எங்க ரெண்டு பேர்த்து அந்த மாதிரி சண்டை போட வச்சது அப்படின்ட்டு நம்ம வெஜிடா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க அப்படி. ஸோ அண்ட் இந்த பக்கம் நம்ம வீஸ் பதினா ஒரு விஷயத்தை பதினா கிளியராக கிட்ட சொல்ற அப்படி. ஸோ மோனகா ஸ்ட்ராங்கரோ வீக்கோ அது முக்கியம் கிடையாது. கோகு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மோனகா பதினா ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கான்ட்டு அவனுடைய எண்ணத்தில் பதினா பதிவாயிச்சு. ஒருவேளை மோனகா ரொம்ப வீக்கான ஒரு ஆளுதான் தெரிஞ்ச கூட கோகுக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. அவனுடைய ட்ரைனிங்கை எப்பவுமே ஸ்டாப் பண்ண மாட்டா. பட் அவனுடைய மோட்டிவேஷன் சுத்தமாகவே இருக்காது. ஸோ மோட்டிவேஷனுங்கிறத ஒரு விஷயமே இருக்காது. கோகு என்னதான் ஸ்ட்ராங்கராக மாறினாலும் அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் தான் அவனால் இன்னும் ஸ்ட்ராங்கராக மாற முடியும். ஸோ அந்த மோட்டிவேஷன் மோனகா தான். ஸோ மற்ற பிரபஞ்சங்களில் இருக்க கூடிய காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பரம் நம்ம காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் மாதிரி கிடையாது, ரொம்ப வைலண்டாக இருப்பாங்க. இது போக கூடிய சீக்கிரத்தில் பதினம் இன்னொரு மார்ஷியல் ஆர்ட் டோர்மெண்ட் பதினா வரப்போகுது. இந்த டோர்மெண்ட்ல நம்ம ஏதோ ஒன்று தோத்துட்டு கூட போயிட்டோம்னா பூமி என்ன நிலைமையில் இருக்கு யாராலையுமே கணிக்க முடியாதுன்ட்டு மூவிஸ் பதினா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம கோகு திரும்ப பதினா இன்சல்ட் ரிப்போர்டேஷன் யூஸ் பண்ணி திரும்ப நம்ம பீரஸ் பதினா பயமுறுத்துற அப்படிங்க. நம்ம கோகு பதினா திரும்ப நம்ம மோனகோ கூட சண்டை போட நான் போறேன் அப்படின்ட்டு நம்ம பீரஸ் கிட்ட சொல்லிட்டு பதினா கிளம்புற அப்படி. பட் பீரஸ் பதினா தடுத்து நிறுத்தி ஸோ மோனகோட சண்டை போடணும் நீ ஒரு விஷயம் பண்ணியாகணும் போய் 100 trillion செட்டப் செட்டு வா அப்படின்ட்டு நம்ம பீரஸ் பதினா தாட்டி விட்டுரு அப்படி. ஸோ நம்ம கோகு பதினா போய் செட்டப் செட்டுக்க போறாருங்க. செம்ம ஃபர்ஸ்ட் பதினா பண்ற அப்படி இவன் போற போக பார்த்து சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுவான்னு இருக்கேன். நம்ம ஏதோ ஒன்று பண்ணியாகட்டு நம்ம லார்ட் பீரஸ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம யாமிச்ச பதினம் கைஸ் நம்ம எது ஒன்று பண்ணியாகணும். ஸோ மோனகாவை நம்ம சீக்கிரட்டாக எது ஒன்று பண்ணியாகணும் கண்டிப்பாக கோகுக்கு இந்த ஒரு விஷயம் பதில் தெரியக்கூடாதுன்ட்டு எல்லாருமே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோனகா கோகுவை பீட் பண்ணுறதுக்கான ஏதோ ஒரு வழி இருக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கும் போது ஸோ அந்த சமயத்தில் தான் நம்ம கோட்டர் அண்ட் ட்ரக்ஸ் பதினா சின்ன ஒரு ஐடியா பதினா வருது. ஸோ அந்த ஐடியாவை நம்ம லார்ட் பீரஸ் கிட்ட பதினா சொல்கிறாங்க. லார்ட் பீரஸ் பதினா ஒத்துக்க மாட்டேறாரு டே நான் ஒரு காட் ஆஃப் செக்ஷனாக அந்த மாதிரி எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம கோகு பதினா அவருடைய 100 trillion செட்டப்ஸ் பதினா முடிச்சுட்டு வந்துட்டாரு. ஸோ திரும்ப நம்ம மோனகா கூட சண்டை போட போகிறோன்னு சொல்லும்போது லார்ட் பீரஸ் பதினா டே நீ சீட் பண்ணிட்டேன் நீ 100 trillion எடுக்க கிடையாது அப்படின்ட்டு நம்ம லார்ட் பீரஸ் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம கோகு விரல விட்டு எண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நம்ம கோகு தான் கணக்கு தெரியாதுல்ல அதனால நம்ம கோகு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் இருக்கு அப்படி நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படி. இந்த பக்கம் நம்ம சீச்சு பார்த்தோம்னா ஆக்சுவலாக கோகுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் எதுவும் சரியாக தெரியாது அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் அவனுடைய மரமண்டையில் ஏறாது அப்படின்ட்டு நம்ம சீச்சு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ மோனகோ கூட்டிட்டு ஃபைட் பண்ண பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. நம்ம ட்ரங்ஸ் அண்ட் நம்ம கோட்டன் பார்த்தீங்கன்னா ஸோ வேறு வழியில் நீங்கள் பண்ணித்தாங்கட்டு அவங்க ஒரு பக்கம் போகிறாங்க. அண்ட் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா செம்ம ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மோனகோ பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாரு. ஆர்ட் பீஸ் என்ன சொன்னாலும் அவர் கேட்குற மாதிரி இல்லை. அண்ட் நம்ம ட்ரங்ஸ் அண்ட் நம்ம கோட்டன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சைட்டனோட அந்த அசிஸ்டண்ட் ஒரு காஸ்ட்யூம் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம மோனகாவோட காஸ்ட்யூம் அந்த காஸ்ட்யூம் எடுத்துட்டு வந்து நம்ம லார்ட் பீஸ்ட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் இதை போட்டு நீங்கள் கோகுவோட ஃபைட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இந்த பக்கம் ஸோ நம்ம மோனகாவை எப்படியாச்சும் காப்பாற்றியா வந்து ஸோ நம்ம ஜி வைட்டர்ஸில் நம்ம ஜாசு பார்த்தீங்கன்னா நம்ம மோனகாவை பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துகிற அப்படி. ஐ மீன் அவருடைய பவரை யூஸ் பண்ணி மூவ் பண்ணாத மாதிரி பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம ஜாசுவும் மீறி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கோகு இழுத்துட்டு போகிற அப்படி அவர் பவரையும் மீறி பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போகிற அப்படி. நம்ம கேள்வி பார்த்தீங்கன்னா ஸோ சோலர் ஃபிளாஸை பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. அண்ட் அதை தொடர்ந்து இந்த பக்கம் நம்ம லார்ட் பீஸ் இதை போடலாமா வேணாம் வந்துட்டு யோசிச்சிருக்காரு. பட் நம்ம லார்ட் பீஸ்க்கு வேறு வழி இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா லார்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா போட்டு நம்ம அந்த சோலர் ஃபிளாஸோட அந்த லைட் முடியிருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம லார்ட் பீஸ் மோனகாவோட காஸ்ட்யூமோட நம்ம கோகு முன்னாடி நிற்கிற அப்படி. ஏன்னா குட்டியோடு வந்து இவ்வளோ பெருசாக ஒரு வேளை உன்னுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உண்மையில வேறு லெவலாக அப்படின்ட்டு நம்ம கோகு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். பட் உன்னுடைய கீ எனக்கு லார்ட் பீஸோட கீ தான் ரிசம்பிள் பண்ணுது. சொல்லப்போனால் நீ ஒரு காலை அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா எக்ஸைட் ஆகிறாரு மோனகா கூட ஃபைட் பண்ணுறக்காக. ஸோ நம்ம லார்ட் பேஸ்க்கு வேறு வழியில் இதை நான் எப்படியாச்சும் சீக்கிரமாக முடிச்சாகணும் அப்படின்ட்டு நம்ம லார்ட் பேஸ் ஒரு பக்கம் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பல்வ வந்து நம்ம லார்ட் பேஸை பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில் பண்ணுற அப்படி. ஆக்சுவலாக கோகுக்கு இந்த மோனகா பார்த்தீங்கன்னா ஒரு வீக்காஸ்ட் ஒரு பர்சனை தெரிஞ்சால் ஸோ அவனுடைய மோட்டிவேஷன் எல்லாமே போயிடும்ல. அப்போது ஆம்னிகிங் கூட அந்த டோர்மெண்ட்டில் கோகு பார்த்தீங்கன்னா சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேன் அப்படி. ஸோ இதை பார்த்து நம்ம ஆம்னிகிங்க்கு கண்டிப்பாக டிசப்பாயின் பண்ண ஆகும். ஸோ அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுன்ட்டு உங்களுக்கு தெரியுமில்லான்ட்டு பயங்கரமாக போல்மா பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில் பண்ணுற அப்படி. நம்ம பீரஸ்க்கு பார்த்தா வேறு வழி கிடையாது சரின்னு சொல்லிட்டு நம்ம கோகு கூட பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண போகிறாப்பிங்க. ஸோ கோகு கூட நம்ம மோனகா ஐ மீன் நம்ம லார்ட் பீரஸ் கோகு பார்த்தீங்கன்னா ஃபைட் போகுது. ஸோ ஒரே அடியில் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா பிச்சுடுது நம்ம லார்ட் பீரஸோட கை பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்குது. என்ன நடக்குது ஒரு அடிக்கு தாங்கலி அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்துருக்கும் போது ஆக்சுவலாக உண்மையான ஃபைட்டுக்கெல்லாம் அந்த காஸ்ட்யூம் செட் ஆகாது. அது ஒரு வெத்து வெட்டு காஸ்ட்யூம் அதை போட்டு லார்ட் பீரஸ் ஃபைட் பண்ணாலும் கண்டிப்பாக மாட்டிக்கு வரட்டு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. அண்ட் அதை தொடர்ந்து இந்த பக்கம் நம்ம கோகு அண்ட் நம்ம லார்ட் பீரஸோட அந்த ஃபைட்டில் ஸோ நம்ம மோனகாவோட அந்த காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா பிஞ்சு போகுது. ஸோ நம்ம கோகுக்கு லார்ட் பீரஸ் உள்ள இருக்கான்ட்டு இதுனா வரைக்கும் தெரியல. டக்குன்னு நம்ம வெஜிடா அண்ட் நம்ம பிக்கல் ரெண்டு பேர் வந்து ஸோ நம்ம
நம்ம ஹார்ட் பீரஸை பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி நம்ம மோனகோட அந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா சரி செய்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலாக நாங்கள் எதுவும் பண்ணல, எங்களுடைய ஓன் பாடியை பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆகுது, மோனகோட பவர்ல மேனிபுலேட் பண்ணுறது ஒரு பவராக இருக்கு, அதுதான் எங்களுடைய பாடியை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது, எங்களுடைய பாடி எங்களுடைய கண்ட்ரோலே கிடையாது அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. அந்த தொடர்ந்து நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, என்னுடைய பாடி என்னுடைய கண்ட்ரோல்லே கிடையாது, ஸோ பார்த்துரு அப்படின்ட்டு நம்ம வெஜிடா அடிக்க போகும்போது சார் டக்கு நம்ம லார்ட் பீரஸ் பார்த்தீங்கன்னா வெஜிடாவை பிடிச்சிட்டு அப்படியே தூக்கி வீசிடுறாங்க. ஸோ வெஜிடா அண்ட் பிக்கலோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பறந்து போகிறாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம லார்ட் பீரிஸ் சரியான கருப்பாயிட்டாரு, சீரியஸாக பார்த்தா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் நம்ம வீஸ் பார்த்தோம்னா ஆக்சுவலாக லார்ட் பீரிஸ் பார்த்தீங்க இந்த ஒரு ஃபைட் பார்த்தா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் அவரை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு நம்ம வீஸ் சொல்லிட்டு பார்த்தா நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம லார்ட் பீரிஸ் அண்ட் நம்ம கோகு பார்த்தா சீரியஸாக பார்த்தா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லார்ட் பீரிஸ் பார்த்தோம்னா நல்லாவே வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ லார்ட் பீரிஸ் அடிக்க அடிக்க நம்ம லார்ட் பீரிஸோட கைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ரை ஆகுங்க. ஸோ ஆக்சுவலாக ஒரு சிட்டியை பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணிட்டாங்க நம்ம லார்ட் பீரிஸ் அண்ட் நம்ம கோகுவோட அந்த ஃபைட்டில் திரும்ப ரெண்டு பேர் அடிக்க வரும்போது நம்ம வீஸ் பண்ணி இடையில வந்து ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா தடுத்து எடுத்துட்டு அப்படி லார்ட் பீரிஸ் பண்ண உங்களுடைய ஃபைட் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துருச்சு, இதுக்கு மேலே ஃபைட் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு நம்ம லார்ட் பீரிஸ் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு சொல்லும்போது ஸோ கீழே பார்த்தா லார்ட் பீரிஸோட காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆள் இருக்கு. அப்படி நான் தான் சொன்னேன் ஃபைட் போது வேணா வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா வேற வழியில் நம்ம லார்ட் பீரிஸோட பேச்சை மாதிரி தான் ஆகணும். ஸோ அதனால் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஃபைட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு கீழே வந்துரு. அப்படி நம்ம மோனகாவோட அந்த காஸ்ட்யூம் இருந்தால் நம்ம லார்ட் பீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒழிய முடிஞ்சிடா சாமி அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் பெருமூச்சு வர்ற. அப்படி நம்ம கோகோட மோனகா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃபைட் ஸ்டாப் பண்ணிட்டு கீழே வந்துடுறாங்க. அண்ட் இந்த பக்கம் ஸோ நம்ம யாமிச்சா பார்த்தீங்கன்னா வாய் வச்சுட்டு சும்மா இருக்காம உடையிற. அப்படி ஸோ இந்த பக்கம் நம்ம கோகு டக்குன்னு பார்க்கும்போது அந்த பக்கம் ஒரு மோனகா இருக்கு, அப்படி இந்த பக்கம் ஒரு மோனகா இருக்கு. அப்படி ஸோ என்ன ரெண்டு மோனகா இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம கோகு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம லார்ட் பீரிஸ் அவருடைய கோபத்தோட எல்லைக்கு பார்த்தீங்கன்னா போறாங்க. ஸோ ஆற பார்த்தீங்கன்னா சுற்றி வெளிவர ஆரம்பிக்குது. ஸோ இந்த பக்கம் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா மோனகா கிட்டே பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு மோனகா இருக்காங்களா, ஓகே ஆக்சுவலாக பூவோட எபிலிட்டி உங்கள்கிட்டையும் இருக்கா, ஐ மீன் பாடியை செப்பரேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த ஒரு எபிலிட்டி உங்கள்கிட்டையும் இருக்கா, பரவாயில்லையே சமாளதே அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்கிற. அப்படி ஸோ எனவே ஃபைட் பண்ணி எனக்கு ரொம்ப பசி இருக்குது அதனால் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நம்ம கோகு பார்த்தா சொல்லிட்டு கிளம்பிடுற. அப்படி இந்த பக்கம் நம்ம லார்ட் பீரிஸ்க்கு இப்போ தான் பெருமிச்சு விடுதுங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம மோனகாவோட அந்த காஸ்ட்யூம் விட்டு ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்ச வேண்டும் நம்ம லார்ட் பீரிஸ் பெருமிச்சு விடுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.